வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் சோசியல் சயின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன், தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும், பேஜ் நம்பர் 140. இந்த லெசனோட 2 மார்க், 5 மார்க் பார்க்கலாம். இந்த லெசனோட 1 மார்க் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 151, ரோமன் லெட்டர் 6, குறுகிய விடையலி. ஃபஸ்ட் கொஸ்டின், பஞ்ச பாண்டவ இரதம் பற்றி குறிப்பு வரைக, பேஜ் நம்பர் 142. இங்கே இருக்கு பாருங்கள், மகாபலிபுத்திரத்தில் உள்ள ஒற்றை கல்லில், இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த கலை படைப்பாகும் இது வரைக்கும் ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், சித்தன்னவாசல் ஓவியங்கள் பற்றி கூறுக, பேஜ் நம்பர் 144. இங்கே இருக்கு பாருங்கள், சித்தன்னவாசல் சமண துறைவுகள், இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த சிறப்பாக அமைந்துள்ளது இது வரைக்கும் குறுகிய விடையில 2வதுக்கான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், தஞ்சை பெரிய கோவிலின் சிறப்பம்சங்களை குறிப்பிடுக, பேஜ் நம்பர் 145. இங்கே இருக்கு பாருங்கள், தஞ்சாவூர் பெரிய கோவில், இந்த தஞ்சாவூர் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி செதுக்கப்பட்டதாகும் இது வரைக்கும் 3வதுக்கான ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின், ராமேஸ்வரம் கோவில் நம் கவனத்தை ஈர்க்கும் விதத்தை கூறுக, பேஜ் நம்பர் 148, 149 எடுத்துக்கோங்க. இங்கே இருக்கு பாருங்கள், ராமேஸ்வரம் கோவிலின் இதிலிருந்து சொல்லப்படுகிறது இது ஃபஸ்ட்டு பாயிண்ட், இக்கோவில் இதிலிருந்து உள்ளன இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட், அடுத்தது வடக்கிலும் தெற்கிலும் இதிலிருந்து இந்த கொண்டவனவாகும் இது வரைக்கும் 3rd பாயிண்ட், மேலும் இத்தூண்களில் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பழமையானதாகும் இது 4th பாயிண்ட். இந்த 4 பாயிண்ட்டுமே குறுகிய விடையலி 4வதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 7, விரிவான விடையலி. ஃபஸ்ட் கொஸ்டின், பல்லவர் காலத்தில் கோவில் கட்டடக்கலை குடைவரை கோவில்கள் என்னும் நிலையிலிருந்து கட்டுமான கோவில்கள் என்னும் மாற்றத்திற்கு உள்ளானது விளக்குக, பேஜ் நம்பர் 140, 141. இங்கே இருக்கு பாருங்கள், இந்த பல்லவர் காலம் இந்த ஹெட்டிங்கில் இதில் 4வது லைன், இங்கே குடைவரை கோயில்கள் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த வடிவமைக்கப்படும் இது வரைக்கும் 1st பாயிண்ட், அடுத்தது குடைவரை இதிலிருந்து ஆரம்பித்து இந்த கோவிலாகும் இது வரைக்கும் 2nd பாயிண்ட், அடுத்தது குடைவரை கோவில்கள் இதிலிருந்து ஆரம்பித்து மேலே வழிவிட்டது இது 3rd பாயிண்ட், அடுத்தது சிற்பிகள் தங்கள் இதிலிருந்து இருக்கலாம் இது 4th பாயிண்ட், அடுத்தது 7 கோவில்கள் இதிலிருந்து கோவில்களாகும் இது 5th பாயிண்ட். இந்த 5 பாயிண்ட்டுமே விரிவான விடையிலே 1வதுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், விஜயநகர நாயக்கர் கால கட்டடக்கலையானது பல்லவர் மற்றும் பிற்கால சோழர் கட்டடக்கலையிலிருந்து எவ்விதம் வேறுபடுகிறது என விவாதிக்கவும், பேஜ் நம்பர் 140, 141, 147. இங்கே இருக்கு பாருங்கள், பல்லவர் காலம் இந்த ஹெட்டிங்கில் பல்லவர் காலத்தில் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உள்ளானது இது வரைக்கும் 1st பாயிண்ட், அடுத்தது 2வது பாயிண்ட் வந்து இங்கே இருக்கு பாருங்கள், குடைவரை கோவில்கள் இதிலிருந்து வழிவிட்டது இது வரைக்கும் 2வது பாயிண்ட், அடுத்தது சிற்பிகள் தங்கள் இதிலேருந்து இருக்கலாம் இது வரைக்கும் 3வது பாயிண்ட்டு, அடுத்தது 147வது பக்கத்தில் விஜயநகர இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஆகியானவாகும் இது வரைக்கும் 4th பாயிண்ட், அடுத்தது இந்த கோவில்களோடு சேர்ந்து இதிலிருந்து இந்த கட்டப்பட்டன இது 5th பாயிண்ட், சிற்பங்களோடு இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அதிகரித்தது இது வரைக்கும் 6th பாயிண்ட். இந்த 6 பாயிண்ட்டுமே விரிவான விடையலி 2வதுக்கான ஆன்சர். அடுத்தது ரோமன் லெட்டர் 8, உயர் சிந்தனை வினா. ஃபஸ்ட் கொஸ்டின், திராவிட கட்டடக்கலை உள்நாட்டில் தோன்றியதே விளக்குக, ஆன்சர். இங்கே இருக்கு பாருங்கள், இங்கே 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதோட கண்டினியூஸாக இங்கே இருக்கு பாருங்கள், இந்த 100ஆண்டை சேர்ந்த இதிலிருந்து கூறுகின்றனர் இது வரைக்கும், இதுதான் உயர் சிந்தனை வினால ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், கோயில் கலை வளர்ச்சியானது நாயக்கர் காலத்தில் சிறத்தோங்கியது என்பதை தெளிவுபடுத்துக, ஆன்சர். மொத்தமாக 5 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுதான் உயர் சிந்தனை வினால 2வதுக்கான ஆன்சர்.
Thank you students. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.